நான்கு பாட்டி பங்கஜத்தின் சிநேகதியின் தயவால் கிடைத்த வரந்தான் ராஜசேகரன் பையன் பார்க்க மாநிலமாக இருந்த போதிலும் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்றாலும் அவனது பெயரின் பின்னால் பட்டங்கள் வால் போல் நீண்டிருந்தன என்ற காரணம் பற்றியும் ஒரு பெரிய நிறுவனத்தின் விற்பனை பகுதியிலே உயர்மட்டத்து அதிகாரியாக உத்தியோகம் செய்கிறான் என்கிற தகுதிக்கும் பங்கஜத்திற்கு அவனை மிகவும் பிடித்து விட்டிருந்தது தன் விதவை தாய் கல்யாணமாகி புக்ககத்தில் வாழ்ந்த தங்கை தன் அண்ணன் அண்ணி ஒரு படையுடன் அவன் பெண் பார்க்க வந்திருந்தான் பாட்டி பங்கஜம் அழுத்து கொள்ளாது வந்தவர்களுக்கு ரவா சொியும் பஜ்ஜியும் காஃபி கொடுத்து உபசரித்தார் பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டார்களுக்காக அலங்கரித்து கொண்டு பொம்மையாக அவர்கள் முன்வந்து நின்று வணங்கி பின்னர் கல்யாணம் கூடவில்லை என்ற அதிர்ச்சியை அடிமேல் அடியாக வாங்கி நெஞ்சு விட்டிருந்த அஞ்சனாவுக்கு அவனுக்காக தனிப்பட்ட அலங்காரம் செய்து கொள்ள விருப்பம் இருக்கவில்லை பாட்டி கண்களால் விழித்து உத்தரவிட்டதை மறுக்க முடியாது வேண்டா வெறுப்பாக வீரோவில் இருந்து மல்மல் சேலையொன்றை எடுத்து கட்டிக்கொண்டாள் தலைமுடியை வாரி அலட்சியமாக சுற்றி கொண்டை போட்டுக்கொண்டு நெற்றியில் குங்கும பொட்டுடன் அதிகமான ஒப்பனை ஏதுமின்றி எளிய தோற்றத்திலே மாடியின் நின்று இறங்கி வந்தாள் ராஜசேகரன் அவளை வியப்புடன் பார்த்தான் அவளது வருங்கால மாமியார் நாத்தனார் எல்லோர் முகத்திலும் மகிழ்ச்சி புன்னகையாக தெரிந்தது நான் கொஞ்சம் பெண்ணோடு சொல்லிவிட்டு சேதுராமனை பார்த்தான் மாப்பிள்ளை பையன் ஆறாவது தடவையாக அவர் பங்கு கொள்ளும் நாடகம் அது வெறுப்பிலே அவர் சுருங்கி போயிருந்தார் உங்க இஷ்டம் என்று பட்டும் படாமலும் பதிலளித்தார் தோட்டத்து புல்வெளியில நாற்காலியில போட சொல்றேன் நீங்க கேட்க விரும்புறத எங்க கண்ணு முன்னே காதுபடாத தூரத்திலே கேட்டுக்கலாம் பாட்டி வேடிக்கையாக பேச முயன்றாள் தொடர்ந்து சில காலமாக நடந்த பெண் பார்க்கும் படலத்தின் பின்னர் ஏற்பட்ட அதிர்ச்சியால் அஞ்சனா குழந்தைத்தனத்தில் இருந்து சிறிது வளர்ந்து விட்டிருந்தாள் நாற்காலியில் வந்து அவன் முன்னாலேயே உட்கார்ந்து அவனை அலட்சியமாக நிமிர்ந்து பார்த்தாள் ராஜசேகரன் வாயை திறக்கும் முன் அவளே பேசத் தொடங்கினாள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறீங்க இல்லையா என்று கேட்டாள் ஆமா உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தானே மேல கேள்விகளை தொடர முடியும் அதுக்கு முன்னாடி நான் உன்ன சொல்லிட விரும்புறேன் இதுக்கு முந்தி என்னை பார்த்து பெண் பேசி முடிக்க ஐந்து வீட்டுல இருந்து பெரியவங்க வந்திருந்தாங்க அத பத்தி உங்களுக்கு தெரியுமா ராஜசேகரன் அவளை மௌனமாக பார்த்தான் மொத தடவை எல்லாம் சரின்னு சொல்லிட்டு நிச்சயம் நடக்கும் முன்னாடி மாப்பிள்ள வீட்டவங்க திடீர்னு ஒதுங்கிட்டாங்க காரணம் ஒரு மொட்டை கடிதம் அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்தவங்க எல்லோரும் வேறு வேறு பல காரணங்கள் சொல்லி நகர்ந்து கொண்ட போதிலும் கல்யாணம் நடக்காது தவறி போனதுக்கு அவங்களுக்கு வந்த அந்த அனாமதேய கடிதம் தான் முக்கிய காரணம் இப்போ நீங்க சரின்னு ஒத்துக்கிட்டு நிச்சயத்துக்கு நாள் வச்சீங்கன்னா உங்களுக்கும் ஒரு கடிதம் வரும் அதனால அவள் உணர்ச்சி வசத்தால் மேலே பேச முடியாது திணறினாள் ராஜசேகரன் உறக்க சிரித்தான் பூ இதுதான சங்கதி நான் என்னவோ ஏதோன்னு நினைச்சு ஒரு நிமிஷம் அசந்துட்டேன் அந்த வரட்டும் கிழிச்சு பிடிச்சு போச்சு இப்ப நீ மன விட்டு பேசுனதை கேட்டதும் ரொம்பவே பிடிச்சு போச்சு உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நிச்சயத்தை சீக்கிரம் வச்சுக்கலாம் என்றான் ராஜசேகரன் முதன் முதலாக முரளியை பார்த்த போது ஏற்பட்ட அந்த ஆவேசமான பரபரப்பு அஞ்சனாவுக்கு இப்போது ஏற்படவில்லை ஆனாலும் அவளுக்கு ராஜசேகரன் மீது மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டன என்ன என் கேள்விக்கு பதில் இல்லையா வேடிக்கையாக சிரித்தபடி எழுந்தான் அவன் எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு மெல்லிய குரலில் பதிலளித்தாள் அஞ்சனா கல்யாணத்துக்கு சில தினங்களுக்கு முன்னர் அவள் ராஜசேகரனுடன் புடவை கடைக்கு கிளம்பியிருந்தாள் பங்கஜம்தான் பெரிய மனது பண்ணி அவர்கள் இருவரையும் காரில் தனியே கடைக்கு அனுப்பிவிட்டிருந்தாள் ஜவுளியை எடுத்து முடித்து கொண்டு அருகில் இருந்த ஹோட்டலுக்கு காஃபி சாப்பிட அவளை ராஜசேகரன் அழைத்துக் கொண்டு சென்றிருந்தான் ஹாய் என்ற குரலை கேட்டதும் அவள் திரும்பி பார்த்தாள் கருப்பு கண்ணாடியை கையில் பிடித்துக் கொண்டு உள்ளே நுழைந்த கௌசிக் அவர்கள் அமர்ந்திருந்த மேஜி அருகே வந்து நின்றான் தாடை இருக அவனை வெறித்து பார்த்தாள் அஞ்சனா ராஜ் இவர்தான் மிஸ்டர் கௌசிக் என் தோழி கங்காவுக்கு தூரத்து உறவு முந்தானா உங்களுக்கு வந்த மொட்டை கடிதாசியோட ஆசிரியர் இவர்தான் இதுக்கு முன்னாடி அஞ்சு தடவை எழுதின பழக்கத்துல ஆலம் தெரியாம கால வச்சிருக்கார் படபடவென்று கூறிவிட்டு மிஸ்டர் கௌசிக் எனது வருங்கால கணவர் ராஜசேகரனுக்கு உங்களை பத்தி ரொம்பவே தெரியும் எல்லாம் சொல்லியிருக்கேன் மீதி இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம் என்றால் சிரித்தபடி அஞ்சனா ஒரு சமயம் மிஸ்டர் கௌசிக் அவைகளை தாமே போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்ல விரும்புகிறாரோ என்னவோ உங்க சௌகரியம் எப்படி ராஜசேகர் ஏளனமாக கேட்டுக்கொண்டு திரும்பும் முன் கௌசிக் அங்கிருந்து மாயமானான் முதன் முதலாக தன்னுடைய திகில் பயம் வேதனை அவமானம் எல்லாவற்றையும் மறந்து அஞ்சனா அவனுடன் சேர்ந்து கொண்டு குழுங்க குழுங்க சிரித்தாள் கல்யாணம் விமர்சையாக நடந்தேறியது முதலில் வந்து தன் பேத்தியை ஒதுக்கியவனுக்கு திருமணமாகும் முன் அஞ்சனாவை ஒரு நல்ல இடத்திலே பிடித்து கொடுத்து விட்டதை பற்றி பரம திருப்தி பாட்டிக்கு ராஜசேகர் வேலை பார்த்த நிறுவனம் வசிக்க வீட்டுக்கு வாடகை என்று தந்து உதவியதால் பாட்டி ஒரு குடியிருப்பு பகுதியில் தனது மூலம் ஒரு சிறு தனி வீட்டை வாடகைக்கு பேசியிருந்தாள் அப்பாடா என்ற நிம்மதியில் அஞ்சனாவின் தந்தை மகளுக்கு வேண்டிய சீர்வரிசைகளை ஜமாய்த்து விட்டார் வீட்டுக்கு தேவையான கட்டில் மெத்தை இரும்பு பீரோ எவர் சில்வர் பாத்திரம் சோஃபா நாற்காலி சாப்பாட்டறை மேஜை என்று குறை ஒன்றுமில்லாது வீட்டை அலங்கரித்து விட்டார் மெருகு போட்டு தயாராக வைத்திருந்த வெள்ளி பாத்திரங்கள் எல்லாவற்றையும் ஒப்படைத்த பாட்டி வண்ண வண்ண திரைச்சேலை துணிகளை வாங்கி தைக்க செய்து தானே ஆளுடன் வந்து ஜன்னல்களுக்கு மாட்டி வீட்டை அழகுபடுத்தினாள் அஞ்சனாவும் ராஜசேகரும் அவனது விதவை தாயும் அங்கே வந்து குடியேறுவதற்குள் வீடு சகல வசதிகளுடன் திகழ்ந்தது தோட்டத்தை கொத்தி பூச்செடிகளை நட்டு புரோட்டான் செடிகளை வரிசையாக சட்டிகளில் கொண்டு வந்து சுவரோரமாக வைத்து ஓரளவுக்கு பசுமையானது ஒரு சூழ்நிலையை விட்டிருந்தால் பாட்டி தன் ஒரே ஒரு பேத்தி கண்ணின் கருமணிக்கு ஒப்பான அஞ்சனா தன் அன்பு கணவனுடன் எந்தவித குறையுமின்றி ஒன்றாக நாலு பேர் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஆதங்கம் அவளு பணத்தை தண்ணீராக ஓடவிட்டால் பாட்டி ஒரு நல்ல நாளில் ராஜசேகரன் தன் புது மனைவியுடன் புதுமனை புகுந்தான் அவர்களுக்கு உதவி செய்ய பங்கஜமும் சேதுராமனும் தாலையிலேயே அங்கு போய் சேர்ந்து விட்டிருந்தனர் மாலை வீட்டில் ஒரு பெரிய விருந்து ராஜசேகரனுக்கு அலுவலக நண்பர்கள் கல்லூரி காலத்து தோழர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் உறவினர்கள் என்று ஒரு பெரும் படையே இருந்தது அதில் பெரும்பானவர்கள் அவனை ஒத்த இளைஞர்கள் புதுமனை புகுந்த நாளன்று மாலை வீடு திமுதிமுத்தது சாப்பாட்டுக்கு பின்னர் முன்னரையில் இரவு பத்து மணிக்கு மேலும் பாப் சங்கீதம் அலறியது சிகரெட் புகை மண்டலமாகி வீட்டை நிறைத்துக் கொண்டது பேச்சும் சிரிப்புமாக விருந்து ஓயாது போல தொடர்ந்து கொண்டிருப்பதை காண பங்கஜத்திற்கு கலவரமாகத்தான் இருந்தது என் மனைவி அஞ்சனா என்று வந்த வாலிப நண்பர்களிடம் அவளை ராஜசேகரன் பெருமையாக அறிமுகம் செய்து கொண்டிருந்ததை கவனித்து முகம் சுருங்கி போனாள் பாட்டி சம்பந்தி அம்மாளிடம் எச்சரிக்கை செய்வோம் என்று உள்ளே போனாள் ராஜுவுக்கு ரொம்ப சிநேகிதர்கள் சின்ன வயசுல இருந்து உசுரு குசுராக பழகினவங்க ஏராளம் என்று ஏ தாராளமான மனதுடன் தன் மகனின் பிரதாபத்தை அளந்து கொண்டிருந்தால் சம்பந்தி ஞானம் பெயர்தான் ஞானம் மூளையில் அது துளியளவும் இல்லை போலும் ஆத்திரத்துடன் பற்களை கடித்துக் கொண்டால் பாட்டி இந்த பொண்ணு அஞ்சனா இன்னும் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாளே என்று ஆதங்கப்பட்டாள் படலம் போன்ற மெல்லிய சிபானில் தோல் இருந்து புடவை நழுவுவது கூட தெரியாது வாலிபன் ஒருவனுடன் பற்களை காட்டி சிரித்துக்கொண்டு கொண்டு பேசிக் கொண்டிருந்த பேத்தியை கண்டதும் அவளுக்கு கோபம் கட்டுக்கொள்ளவில்லை அவளை அவசரமாக கூப்பிட்டாள் படுக்கை அறைக்குள்ளே தள்ளிக்கொண்டு கதவை சாத்திக் கொண்டாள் இனிமே நீதான் பொறுமையான பொறுப்பான மனைவியா நடந்து கொள்ள புரிஞ்சுக்கணும் பல தடவை படிச்சு படிச்சு சொன்ன கதை உன்னோட கணவனுக்கு ஆயிரம் தோழர்கள் இருக்கலாம் ஆனா நீ உன் தாண்டக்கூடாது பத்திரம் அஞ்சனா அஞ்சனாவுக்கு கோபம் தாங்க முடியவில்லை இந்த பாட்டிக்கு இனி என்ன அதிகாரம் இருக்கு அவள் இப்போது ராஜசேகரின் மனைவி அவர் சொற்படி நடக்க கடமைப்பட்டவள் நண்பர்களுடன் குஷியாக பேசும் குழந்தை சுபாவம் அவருக்கு இந்த பாட்டிக்கு தன்னை தவிர மற்றவர்கள் எல்லோரும் தவறாக நடப்பது போல ஏன் இந்த கோணல் பார்வை இப்ப என்ன நடந்து விட்டது பாட்டி இப்படி நீங்க மனசு அலட்டிக்கிறீங்க இன்னமும் நான் பச்சை குழந்தையா எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியாதா கல்யாணம் ஆகாத போது கிட்ட பேசுனா தப்புன்னு சொன்னீங்க ஒத்துக்கிட்டேன் இப்போ எனக்கு கல்யாணம் விட்டதே அஞ்சனா சிடுத்தாள் தாலி மட்டும் ஒரு பொண்ணுக்கு வேலி இல்லை அஞ்சனா தெரிஞ்சுக்கோ உன்னோட கணவனுடைய சிநேகிதர்களை கொஞ்சம் மதிப்பும் மரியாதையுமா தூரத்துல வச்சு நடத்த கத்துக்கோ அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்றால் பாட்டி ஆவேசமாக கிடைக்கிறாங்க பாட்டி இன்னமும் அதே பழைய பல்லவி பண்புகள் பட்டிக்காடு தனமான கொள்கைகள் அருந்ததி காலத்துல வாழ வேண்டியவங்க இவங்க தப்பி தவறி இந்த காலத்துல பிறந்து இப்படி அவள் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் புகுந்து அவளுக்கு கோபமாக வந்தது அவளும் ராஜசேகரனும் இனிமையாக புதுமையாக புரட்சிகரமாக காலத்தை ஒட்டி வாழப் போகிறார்கள் பாட்டியின் குறுக்கீட்டிற்கு இனி வழி வைக்கப் போவதில்லை பாட்டி அடிக்கடி ஆலோசனை சொல்ல ஆரம்பித்தால் பிறந்த வீட்டு பக்கம் போவதையே நிறுத்தி கொண்டு விட வேண்டும் அப்பத்தான் பாட்டிக்கு புத்தி வரும் தன்னுள் பலவாறு எண்ணி பொங்கி எழுந்தால் பேத்தி